ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி எந்த வண்டியை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RS 200 பல்சரை தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லிட்டா இல்லை ஓட்டி பார்த்துட்டுன்னு சொல்லிட்டா? பரவாயில்ல, ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிடலாம். BS6 2021 வண்டி தான் இது. புத்தம் புது வண்டி கொடுத்துருக்காங்க நமக்கு வீடியோ பண்ணுறதுக்காக. ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் வந்து சிங்கிள் எக்ஸாஸ்ட்டாக இருக்குது. எப்பவும் போல் பஜாஜோட டிடிஎஸ்ஐ இன்ஜின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுபோக ஸ்லிப்பர் கிளச்சஸ்ஸு. இதில் உட்கார்றக்கு அந்த ஃபீலே வந்து அப்பா அடி வாங்கிட்டேங்க. ஸோ இதில் அந்த ரகடான் லுக்கே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம ஏறி உட்காரலாம். பொங்கச்சி ஸோ ஏறி உட்காந்தா அந்த R15 மாதிரி ரொம்ப கீழே அப்படிலாம் சொல்ல முடியாது, நல்லாவே இருக்குது. மேலே சஸ்பென்ஷன் வந்து பின்னாடி 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் சொல்லியிருக்காங்க. இது வந்து R15 மாதிரி இல்லாமல் நல்லாவே இருக்குது இதோட லுக்கு வந்து. அப்புறம் சைலன்சரோட சவுண்ட் கேட்குறீங்களா? இதுலேயே அந்த ப்ளூ லைட்ஸ் எப்பவும் போல் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த வண்டியோட சவுண்ட்ஸு. வைப்ரேஷன்ஸ் கொஞ்சம் நான் தெரியுது ஸ்டார்டில் பண்ணும்போது. லிக்விட் கூல்ட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஆ ஓகேண்ணா, லிக்விட் கூல்ட் இன்ஜின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க வண்டியில். இந்த பல்சர் அந்த இதில் வந்து அந்த மெட்டாலிக்கான கலர் கொடுக்காமல் ஒரு மாதிரி அந்த ரக்கர்டான ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. லுக்கே வந்து சூப்பராக இருக்குது. லைட்டாக மூவ் பண்ணி பார்ப்போம் அவங்க வர்றக்குள்ள. வா, 12,000 RPM கொடுத்துருக்காங்க. இப்போ 10,000 RPMல லாக் ஆகுது ஃபர்ஸ்ட் இயரு. 12,000 RPM கொடுத்துருக்காங்க. இண்டிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா டைமு, ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபில் டேங்கோட அந்த இது வந்து இங்கே இருக்குது. ஸோ அதுபோக லைட்ஸ் வந்து முன்னாடி வந்து ப்ரொஜெக்டர் லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டியூவல் ப்ரொஜெக்டர் லைட்ஸ் RS வச்சுருக்கோம், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். வந்து டியூவல் ப்ரொஜெக்டர் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக மீதி எல்லாமே எல்இடி செட்டப்ஸ் தான், எல்இடி லைட்ஸ் தான். லூப் செயின் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃப்ரெஷ்ஷான செயின், அந்த லூபோட இது அப்படியே தெரியுது செயினில். இந்த வண்டி நல்லாயிருக்கு, லுக்கே சூப்பராக இருக்குது. ஸோ இது நான் ஓட்டினதில் டு பி ஹானஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா வழக்கம் போல் வெள்ளை பெயிண்ட் அடித்து வச்சிட்டாங்க. எப்படி நம்ம NS-க்கு பண்ணி வச்சாங்க அதே மாதிரி இதுக்கு பண்ணி வச்சிட்டாங்க. பிளாக்கில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் இது NS அளவு கேவலமாக இல்லை, உண்மையாக சொல்ல போனால் இது ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. பிரேக்கிங் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ ஆரம்பிக்கலாங்களா? போகலாம் மேடம். ஆ சரிண்ணா. பிரேக்கிங் வந்து ஸ்பீடாக போகிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். பிரேக்கிங் கான்ஃபிடன்ஸ் இல்லை புது வண்டினாலையா என்னென்னு கரெக்டாக தெரில. டாமினார் அளவுக்கு இது பிரேக்கிங் வந்து கண்டிப்பாக கிடையாது. பிக்கப்பும் கொஞ்சம் 200ங்கும் போது உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து 6 shift மேனுவல் கியர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 gear வரைக்கும் போகலாம். ஆனால் வண்டி கொஞ்சம் தனது தெரியுது, 200cc ரெக்கமெண்ட்னால அப்படி தான் இருக்கும். பட் NS-ஐ கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப நல்லாதான் இருக்குது. வைப்ரேஷன்ஸும் நல்லாவே ஃபீல் ஆகுது வண்டியில். கையிலேருந்து கீழே வரைக்கும், கீழேனா நான் காலை சொன்னேன், கீழே வரைக்கும் நல்லாவே வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம இங்கேயே திருப்பிடலாம்.
ஸ்டார்டிங்லேருந்து அந்த த்ராட்டில் அப்படியே பிடிச்சிங்கன்னா வண்டி அப்படியே போயிடுது. இடையில கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அப்புறம் முறுக்குனீங்கன்னா கொஞ்சம் அடி வாங்குது. அதோட பிக்கப்பு அது நல்லா ஃபீல் ஆகுது வண்டியில். இப்போது வேறு என்ன சொல்கிறது, அவ்வளோதான் சொல்கிறதுக்கு இருக்குது இந்த வண்டியில். அந்த பொசிஷனிங் நல்லாவே இருக்குது, லாங்லாம் நல்லாயிருக்கும். பட் ஆஃப் ரோடுங்கும் போது ஷோல்டர்ஸ்லாம் கலண்டுரும், அது நல்லாவே ஃபீல் ஆகும் ஆஃப் ரோடுங்கும் போது அந்த ஃபீல்ஸ்லாம். ஸோ லாங் இருக்கும்போது போயிட்டே இருக்கலாம், டெம்ட் ஆகும். அந்த டெம்டிங் போஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி பாபர் போஸ்டர் அந்த மாதிரி டெம்டிங் போஸ்டர், க்ரூசர் போஸ்டர் நிறையா இருக்குது. டெம்டிங்காக இருக்கும் அந்த போஸ்டர், போயிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும். அந்த ஃபீலை கொண்டு வருது, பட் வைப்ரேஷன்ஸ் வருது. அது வந்து எந்த வகையில் தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரில. என்எஸோட கான்ஃபிடன்ஸ் கூட இதில் கிடைக்க மாட்டேங்குது பிரேக்கிங்கில். என்எஸ் டயர்ஸும் இது டயர் சேம் தான் சொல்கிறாங்க. அதனால் இது கான்ஃபிடன்ஸ் வந்து என்எஸ் அளவு கூட இல்லை பிரேக்கிங்கில். பட் பிக்கப் நல்லாயிருக்கு, அவ்வளோதான் வண்டி பற்றி சொல்ல முடியும். ஸோ வண்டி வேணால் கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். திருப்பூர் சொன்னீங்களா, கிருஷ்ணாபுரம் ட்ரை பண்ணி பாருங்கள். சொல்லலாம் அவங்க சொல்லுவாங்க, நியர் பை ஷோரூம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சீ பீப்பிள் இன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தட் இருங்க, ஸ்டாண்டை எடுத்து விட்டுறேன் ஆபடா. அண்ட் தட் பாய் ஃப்ரம் ட்ராவல் ஃப்ரம் ஆஃப் யூவி வித் RS 200.